ரொம்ப கோபமா திட்டினா வேணா காதை பூத்திக்கிங்க அப்பப்போ. ஏன் அப்படின்னா இப்போ நான் உங்களை திட்ட போறது இல்லை, உங்களை கேள்வி கேட்க போறது இல்லை, நான் ஒரு ஒரு மோசமான ஒருத்தன் உங்களுக்குள்ள உட்காந்துருக்கான். இருக்கிறதுலே ஒஸ்ட் ஃபெலோ இந்த வேர்ல்டு அவன், ஆனா இருக்கிறதுலே பியூட்டிஃபுல் ஃபெலோ இந்த வேர்ல்டு அவன் தான். நல்லவும் அவன் தான், கெட்டவனு அவன் தான். உங்களுக்கு நல்லது பண்றவனு அவன் தான், கெட்டது பண்றவனு அவன் தான், இறைவனும் அவன் தான், சைத்தானும் அவன் தான். இப்ப இவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற அந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் தெரியல. அப்போ நான் நேரடியாக அவனை போய் தொடும்போது அது சில பாதிப்புகளை ஏற்படுத்த தான் செய்யும். குத்தும், குடையும், வலிக்கும், கஷ்டமாக இருக்கும், என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் வருத்தப்படாமல் கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உச்சகட்ட தத்துவம் என்பது உங்களுக்கு கிளியராக புரியும். கிளியர், ஓகே. எதுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம்? பிறந்தோம், வளர்த்தாங்க, வளர்ந்தோம், படிக்க வச்சாங்க, படித்தோம், அப்புறம் அப்புறம் வேலைக்கு போனாங்க, வேலைக்கு போனோம், சரி, அப்புறம் சம்பாதிக்கணும்னு நானுங்க சம்பாதிச்சோம், அப்புறம் கடன் கட்டணும், கல்யாணம் பண்ணுனாங்க. எதுக்குடான்னு கேட்கவே இல்லை, கண்ணை மூடிட்டு போய் தாலி கட்டிட்டோம், சில பேர் மோதிரம் மாற்றிட்டோம், கல்யாணமும் பண்ணிட்டோம், அடுத்து வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லையான்னு கேட்டு உயிரெடுத்தாங்க. ஏண்டா என் வீட்டில் விசேஷம் வச்சா நீ ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? நான் நான் விசேஷம் வச்சா என்ன வைக்காட்டி என்ன, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் நம்ம கேட்கல. விசேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னங்க? அவ்வளோ கஷ்டமான கேள்விகளை கேட்டேன் நான், கஷ்டமான கேள்விகளாம் பதில் நான் சொல்ல போகிறேன், உங்களை ஈஸியான கேள்வி தானே கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். விசேஷம்னா என்ன அர்த்தம்? குழந்தை குட்டிலாம் பெற்றுக்கல, நம்ம குழந்தைய பற்றி எவன் கேட்குறான் பாருங்கள்? நம்ம குழந்தை குட்டி பெற்றுக்கிற பற்றி ஊரில் போகிறவன், ரோட்டில் போகிறவன் கேட்குறான், வீட்டில் ஏதாவது விசேஷம். இதில் பெரிய கூத்து என்னென்னா, ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னா இவனுங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. வீட்டில் விசேஷம் இல்லைங்களா, வீட்டில் விசேஷம் இல்லைங்களா, டே என்னடா பிரச்சனை உங்களுக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, நான் புள்ள பெற்றுக்கிட்டேன் என்ன, பெற்றுக்காட்டி என்ன, இந்த கேள்வி கேட்கல. இவனுங்களுடைய டார்ச்சருக்காகவே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தை குட்டியும் பெற்றாச்சு, அப்புறம் அதுவும் வளர்ந்து வருது, அப்புறம் அதை படிக்க வைக்கிறோம், இதே இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கோம். தூங்குறோம், எந்திரிக்கிறோம், பொண்டாட்டி சண்டை, புருஷன் சண்டை, அப்புறம் வீட்டு வேலைக்கு போகிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம், இடையில இடையில சில பேருக்கு உதவுறோம், அப்புறம் வயசாகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே கை காலில் பிரச்சனை வருது, அப்புறம் சுடுகாடு வருது, போய் படுத்துக்கிறோம். இதுதான் நடக்குது. எஸ்ஆர்னோ என்னைக்காவது ஒரு நாள் ஆகுது உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஏன் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு யோசிச்சிருக்கீங்களா? யாரும் யோசிக்கல. நீ யோசிச்சிங்க அப்படின்னா இங்க உட்கார்ந்து மாட்டீங்க. நேரம் இந்த கேள்வி வந்திருந்தது அப்படின்னா நீங்க இந்த சீட்ல வந்து உட்கார்ந்துருப்பீங்க. சில பேருக்கு இந்த கேள்வி வரும், ஆனா அந்த கேள்விய ஃபுல்லா கோத்ரூ பண்ணாம மறுபடியும் பழைய குருடி கதவு தொடடின்னு சொல்லி பழைய வாழ்க்கைக்குள்ளேயே மறுபடியும் என்டர் ஆயிடுறீங்க. இந்த கேள்வியை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் இந்த வேலைக்காக தான் பிறந்தானா? எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இந்த உடம்பை எதுக்கு பயன்படுத்தினோம், இந்த இந்த உடம்பை எதுக்காக படைச்சாங்க, ஏதாவது நம்ம சிந்திச்சிருக்கோமா நம்ம வாழ்க்கையில? இல்லவே இல்லை. இந்த சிந்தனை மட்டும்தான் ஒரு மனுஷனை மனித நிலையிலிருந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தும். இப்போ நம்ம வெண்ணிலவன் பேசினா அண்ணன் வந்து குரு, அண்ணன் வந்து மகான், அண்ணன் இப்படி, அண்ணன் அப்படி, ஐயா இப்படி, ஐயா அப்படி, ஐயா வந்து 3 வேளை சாப்பிடுவார், 3 வேளை குளிப்பார், எல்லாம் சொன்னார். நான் என்ன சொல்றேன்னா, நான் இருக்கிறதுலே 1 நம்பர் மானம் கட்டுவேன். விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸாக தான் சொல்றேன். இல்லை வெக்கப்படுறதுக்கு என்ன, மறைக்கிறதுக்கு என்ன, நான் யாரு? 1 நம்பர் மானம் கட்டுவேன், 1 நம்பர் பிச்சைக்காரன், 1 நம்பர் அயோக்கியன், இன்னும் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 நம்பர் பஞ்ச பரதேசி. இந்த உலகத்துல எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் இருக்கோ அவ்வளவு கேவலமான ஒரு ஆள் நான். இத நான் உணர்ந்துட்டேன். இத நான் உணர்ந்ததுனால இன்னைக்கு என்னை எல்லாரும் கடவுள்ன்றாங்க. இது என்ன, எனக்கு புரியல இந்த கான்செப்ட். நீங்க எல்லாம் உங்களை என்ன நினைச்சுக்கிறீங்க? நான் வாழ்க்கையிலே மிக மிக உயர்ந்தவன், எனக்கு வாழ்க்கையில தெரிய வேண்டிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் உயர்ந்த நிலைக்கு நான் போயிட்டேன், எனக்கு சின்ன வயசுல இருந்ததோட இப்போ அறிவு ரொம்ப ஜாஸ்தி வந்துருச்சு, நான் 10 கோடி ரூபாய் நான் சம்பாரிச்சிட்டேன், நான் எவ்வளோ பெரிய காடி வச்சுருக்கேன் தெரியுமா, நான் ரோல்ஸ் ராய்ஸ் யூஸ் பண்ணுறேன்,
நான் ரேஞ்ச் ரோவர் யூஸ் பண்றேன், நான் பெரிய கார் வச்சிருக்கேன், நான் பெரிய வீடு வச்சிருக்கேன், நான் மூணு பொண்டாட்டி கட்டியிருக்கேன், இதெல்லாம் ஒரு பெருமையா? எவன் ஒருவன் தன்னை தானே தாழ்த்தி கொள்கின்றானோ அவன் பிற உயிர்களால் உயர்த்தப்படுவான். எவன் ஒருவன் தன்னை தானே உயர்த்தி கொள்கின்றானோ அவன் பிற உயிர்களால் தாழ்த்தப்படுவான். அவ்வளவுதான், கிளாஸ் முடிச்சு எந்திரிச்சு போலாம். ஆனா நீ எந்திரிக்க மாட்டீங்க, கரெக்டா? அவ்வளவுதான், இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அம்மா சத்தியமா அவ்வளவுதான் கிளாஸ். என்ன கிளாஸ்? வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தன் கீழே தன்னை வச்சுக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையில ஒருத்தன் உயர்ந்து போய்கிட்டே இருப்பான். இவ்வளவுதாங்க தத்துவம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகணும், எத்தனை வயசாகணும்னு நீங்க நினைக்கிறீங்க?